வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ. கப்பலில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த செலவான பணத்தை பெற நடவடிக்கை. தமிழ்மொழி புறக்கணிப்பு விவகாரம் தொடர்பில் நடவடிக்கைகள் முன்னெடுப்பு. கிரிக்கெட் விளையாடிய கொரோனா இளைஞர் 15-க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நேர்ந்த நிலை. இலங்கைக்குள் அதிரடியாக நுழையும் இந்தியா ரோ. பொதுமக்களிடம் அரசு ஔடத கூட்டு தாபனம் விடுத்துள்ள கோரிக்கை. கனடா அரசாங்கத்தின் சிறந்த பணியாளர்கள் பிரிவுகளில் முதலிடத்தை பெற்ற தமிழர். முன்னாள் போராளி கைது, வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வலை விரிப்பு. பத்தேகம சமித தேரர் கொரோனா தொற்றால் மரணம். சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் 1000 ரூபாய் நிவாரண பொதி பந்துல குணவர்த்தன. தீப்பற்றிய கப்பலினால் கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழப்பு. இலங்கையில் இதுவரை கொரோனாவால் 1405 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதியினால் யாழ் மாவட்டத்திற்கு முதற்கட்டமாக அனுப்பி வைக்கப்பட்ட 50,000 தடுப்பூசிகள் வழங்கும் வேலை திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச யாழ்ப்பாணத்திற்கான கண்காணிப்பு விஜயத்தினை மேற்கொண்டார். கொரோனா பாதிப்பு அதிகமாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் குறித்த தடுப்பூசிகள் பொதுமக்களுக்காக வழங்கப்பட்ட நிலையில் அரியாலை பிறப்பன்குளம் மகா மாரியம்மன் ஆலய திருமண மண்டபத்திலும் அரியாலை பிரதேச மக்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. ஜனாதிபதியினால் யாழ் மாவட்டத்திற்கு முதற்கட்டமாக அனுப்பி வைக்கப்பட்ட 50,000 தடுப்பூசிகள் வழங்கும் வேலை திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச யாழ்ப்பாணத்திற்கான கண்காணிப்பு விஜயத்தினை மேற்கொண்டார். கொரோனா பாதிப்பு அதிகமாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் குறித்த தடுப்பூசிகள் பொதுமக்களுக்காக வழங்கப்பட்ட நிலையில் அரியாலை பிறப்பன்குளம் மகா மாரியம்மன் ஆலய திருமண மண்டபத்திலும் அரியாலை கப்பலில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த செலவான பணத்தை குறித்த நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையின் பொது முகாமையாளர் பேராசிரியர் டர்னி பிரதீப்குமாரே இதனை தெரிவித்துள்ளார். தீயை அணைப்பதற்கு முன்வந்த நிறுவனங்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகரில் காணப்பட்ட அறிவித்தல் பலகையில் தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக அரச கரும மொழிகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதேபோன்று சட்டம் அதிபர் திணைக்கள இலத்திரணியல் பலகையில் காணப்பட்ட தமிழ்மொழி புறக்கணிப்பு தொடர்பில் நீதி அமைச்சுடன் பேச்சுக்களை நடத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்திரணி கலன் சூரிய தெரிவிக்கையில் கொழும்பு துறைமுக நகரில் காணப்பட்ட அறிவித்தல் பலகையில் தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஆணைக்குழு கவனத்தில் கொண்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் கொழும்பு துறைமுக நகரினை நிர்வாகம் செய்யும் நகர அபிவிருத்தி, கரையோர பாதுகாப்பு, கழிவுப்பொருள் அகற்றுகை மற்றும் சமூக துப்புரவேற்பாட்டு இராஜாங்க அமைச்சரின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அத்துடன் தாமதமின்றி நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் எதிர்காலத்தில் இவ்விதமான நிலைமைகளை மீள நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்துமாறும் கோரியுள்ளோம். அதேநேரம் சட்டமாதிபர் திணைக்கள இலத்திரணியல் பெயர் பலகை விவகாரமும் கவனத்தில் கொண்டுள்ள நாம் அதுபற்றி நீதியமைச்சுடன் விரைவாக நேரடியாக கலந்துரையாடி எடுத்துரைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆணைக்குழுவானது அரச கரும மொழி மற்றும் மும்மொழி அமுலாக்கம் தொடர்பில் உள்ள தேசிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது என்றார்.
இலங்கையின் நைனா தீவில் தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தில் ரகசியமாக நண்பர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிய கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞனால் தற்போது 15-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. பிசிஆர் சோதனையின் பின்னர் இளைஞன் தனிமைப்படுத்தப்பட்ட பின்னர் சுகாதாரத்துறையினருக்கு தெரியாமல் நண்பர்களை தொலைபேசி மூலம் அழைத்து இரவு நேர மின்னொழியில் கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார். நேற்று முன்தினம் வெளியான பிசிஆர் அறிக்கையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதன்பின் நடந்த தடமறியும் விசாரணையில் அவருடன் நேரடி தொடர்பை மேற்கொண்டோர் விவரம் வெளியானது. குறித்த நபருடன் நேரடி தொடர்பினை மேற்கொண்ட அத்தனை குடும்பமும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. நோய் தொற்றிலிருந்து முற்றாக நீங்கியதும் குறிப்பிட்ட நபருக்கு கூடி பழகி விளையாடியவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அப்பகுதி சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ரோ புலனாய்வு சேவை தமது புலனாய்வாளர்களுக்கு இலங்கை சம்பந்தமாக அறிவிப்பொன்றை வழங்கியுள்ளதாக இலங்கையின் புலனாய்வு பிரிவினர் கண்டறிந்துள்ளதாக தெரிய வருகின்றது. கொழும்பு துறைமுக நகரம் தொடர்பாக உன்னிப்பாக அவதானிப்புகளுடன் இருக்குமாறு ரோ புலனாய்வு சேவை இலங்கையில் உள்ள தமது புலனாய்வாளர்களுக்கு அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நீர் பூத்த நெருப்பாக இருந்து வரும் நெருக்கடியே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது. துறைமுக நகரில் முதலீடுகளை செய்யும் நோக்கில் சீன ராணுவ அதிகாரிகள் வர வாய்ப்புள்ளதாகவும் சீனாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட கப்பல்கள் எரிபொருள் நிரப்பும் நோக்கில் கொழும்பு துறைமுக நகருக்கு வரலாம் எனவும் இந்தியா சந்தேகிக்கின்றது. அத்துடன் இலங்கை போலீசாருக்கு தொடர்பு சாதன வலையமைப்பை வழங்க சீனா எடுத்துள்ள தீர்மானம் குறித்து ரோ புலனாய்வு சேவை கூடிய கவனத்தை செலுத்தியுள்ளது. கொழும்பு துறைமுகத்திற்கு வந்து எரிபொருளை நிரப்புவதற்கான அனுமதிகளை சீன கப்பல்களுக்கு இலங்கை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கொழும்பு துறைமுக நகரம் இந்தியாவிற்கு 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் போர் சூழ்நிலைகள் ஏற்பட்டால் இலங்கை சீனாவின் தளமாக மாற வாய்ப்பிருக்கலாம் என இந்திய ஊடகங்கள் இதற்கு முன்னர் கூறியிருந்தன. அத்துடன் இரண்டு உலக வல்லரசுகளின் போரில் சிக்குவது இலங்கை போன்ற நாட்டின் அழிவிற்கு காரணமாக அமையும் என இலங்கையில் உள்ள நிபுணர்கள் கூறியுள்ளனர் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. பொதுமக்கள் பணம் செலுத்தி போலியான கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என அரச ஆவுடத கூட்டுத்தாபனம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளான தடுப்பூசி தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது. இதுவரை பணம் செலுத்தி தடுப்பூசி பெற்றுக் கொள்ளும் முறை நடைமுறையில் இல்லை. எனவே போலியான மருந்துகளை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தால் கொரோனா தடுப்பூசிகள் முற்றிலும் இலவசமாகவே ஏற்றப்படுவதுடன் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டில் கொரோனா தொற்று அதிகமாக பரவியுள்ள பகுதிகளை இனம் கண்டு மாவட்ட ரீதியாக தடுப்பூசிகள் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. எனவே தடுப்பூசி குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடிய அரசாங்கத்தின் 3 சிறந்த பணியாளர்கள் பிரிவுகளில் முதலிடத்தை தமிழரான கௌதமன் கூறுசாமி பெற்றுள்ளார். த ஹில் டைம்ஸ் எனப்படும் சுயாதீனமான கனடிய அரசியல் செய்தி பத்திரிகையின் 18வது வருடாந்த சிறந்த பணியாளர்கள் பட்டியலில் இந்த கௌரவத்தை கௌதமன் கூறுசாமி பெற்று முத்திரை பதித்துள்ளார். சிறந்த 25 பணியாளர்களை பட்டியலிடும் த ஹில் டைம்ஸ் பத்திரிகை இந்த வருடம் மிகச்சிறந்த ஒட்டுமொத்த பணியாளர், சிறந்த சகலத்துறை பணியாளர், அமைச்சரவையின் சிறந்த பணியாளர் ஆகிய பிரிவுகளில் கௌதமன் குருசாமிக்கு முதலிடத்தை வழங்கியுள்ளது. யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தலைமையக படையினரால் வெள்ளிக்கிழமை விடுதலை புலிகளின் கடற்புலி உறுப்பினர் ஒருவர் 2 கிலோ வெடிபொருட்களுடன் கூடிய சக்தி வாய்ந்த கிளைமர் குண்டை யாழ்ப்பாண நாகர்கோவில் மீன்பிடி துறைமுகத்தில் புதைத்து வைக்கப்பட்டமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. எனினும் உறவினர்கள் அதை மறுக்கிறார்கள். ராணுவ புலனாய்வு படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அந்த இடத்தில் ஒரு சோதனை நடத்தப்பட்டு முன்னாள் கடற்புலி உறுப்பினரை கைது செய்துள்ளதுடன் 2 கிலோ சக்தி வாய்ந்த கிளைமோர் வெடிகுண்டு, D56 துப்பாக்கி ரவைகள், 14, 45 கைத்துப்பாக்கி ரவைகள், 12.7 வகை ரவை 1 மற்றும் 2 மீட்டர் நீள டெட்டனேட்டர் நூல் என்பனவும் மீட்கப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான பத்தேகம சமித தேரர் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் காலமானார். கொரோனா தொற்றுக்குள்ளான பத்தேகம சமித தேரர் மாத்தறையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது 68வது வயதில் உயிரிழந்துள்ளார். பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது பௌத்த துறவியாக வரலாற்றில் பத்தேகம சமித தேரர் பதிவாகியுள்ளார்.
பத்திகம சமித தேரர் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக 2001 முதல் 2004 வரை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அத்தியாவசிய பொருட்களுடன் 1,000 ரூபாய் நிவாரண பொதி வழங்கப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அமைச்சர் இந்த பொதிகளில் 10 அத்தியாவசிய பொருட்கள் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி வெள்ளை நாட்டு அரிசி, சிவப்பு அரிசி, கோதுமை மா, பருப்பு, நூடுல்ஸ், சீனி, 200 கிராம் கருவாடு, 100 கிராம் தேயிலை, 1 பக்கெட் உப்பு மற்றும் முகக்கவசம் ஆகியவை அடங்கும் என்றும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தீப்பற்றிய கப்பலின் ரசாயன பொருட்கள் காரணமாக கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். உயிரிழந்த மீன்களின் பாகங்களை நாரா நிறுவனம் தொடர்ந்தும் பரிசோதித்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மே மாதம் 29 6 கோவிட் மரணங்களும், மே மாதம் 14 தொடக்கம் மே 28 வரை 36 கோவிட் மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி இறுதியாக இலங்கையில் 42 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் 2021 மே மாதம் 29 6 கோவிட் மரணங்கள் இடம்பெற்றதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதி செய்துள்ளார். மேலும் மே மாதம் 14 தொடக்கம் 28 வரை கோவிட் நோயாளர்களில் 36 பேர் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. மே 14 ஒரு மரணமும், மே 19 2 மரணங்களும், மே 20 ஒரு மரணமும், மே 21 2 மரணங்களும், மே 22 2 மரணங்களும், மே 23 3 மரணங்களும், மே 25 3 மரணங்களும், மே 26 2 மரணங்களும், மே 27 10 மரணங்களும், மே 28 10 மரணங்களும் பதிவாகியுள்ளன. அதற்கமைய இலங்கையில் பதிவாகியுள்ள கோவிட் 19 தொற்று மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 1,405 அதிகரித்துள்ளது. இதேவேளை நேற்று 2,827 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 180,538 அதிகரித்துள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் மேலும் 2,029 பேர் நேற்று பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதற்கமைய நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,48,391 அதிகரித்துள்ளது.